Hi guys, we are prison escape. We are going to talk about the video. We are going to cut the pin. We are going to cut the box and cut the book. We are going to cut the cell. We are going to cut the book. Next, we are going to cut the book. We are going to cut the book. We are going to This is the answer. Now we have to open the box. Now we have to set the box. Now we have to use a color. We have to use a color in the box. Now we have to use a color in the box. இங்க வந்து அந்த சிலையில அந்த கம்ம ஊத்துங்க இப்போ அந்த தலைய அதல ஃபிக்ஸ் பண்ணுங்க இப்போ அந்த சிலைய எடுத்துங்க நெக்ஸ்ட் குடுத்த கீயை வச்சு இந்த ரூம் ஓபன் பண்ணிக்கங்க இப்போ இந்த சைடு நீங்க பேக் சைடு அதாவது ரைட் சைடு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு சிலையை அங்க வச்சிருங்க இப்போ இந்த சிலையை ஆர்டர் பண்ணி வைக்கணும் சோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கவர பாத்துக்கங்க இங்க ஒரு ஐடி கார்டு இருக்கு இவர் பில்ல இங்க இருக்கவர் ஹென்றி சோ பா அவங்க நேம் கவங்க செட் பண்ணுவோம் செட் பண்ணியாச்சு गाइस இப்போ ஓபன் ஆயிச்சு இந்த புக்க எடுத்துக்கங்க இப்போ எடுத்த புக்க கொண்டு போய் அங்க செட் பண்ணுங்க இப்போ இந்த 968 அப்படினு சொல்லி ஒரு கிண்ட கொடுத்திருக்காங்க அப்ப இதுக்கான ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்கணும் இங்க பாத்துக்கங்க இந்த ஆன்சரை இப்போ இந்த ஆன்சரை நீங்க பாத்துட்டீங்களா அங்க ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபார்முலா இருக்கு இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம 968 க்கு ஏத்த மாதிரி நம்ம இதல ஒரு ஃபார்முலாவை நம்ம கிரியேட் பண்ணனும் இந்த புக்ஸ்ல சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 968 க்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுல 8 க்கு ஆன ஒரு வேல்யூவை நம்ம செட் பண்ணலாம் ஏன்னா இங்க 7 க்கான ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க சோ அந்தபடி பார்த்தோம்னா 7 வைக்கணும் சோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இது 7 பிளஸ் இந்த 1 ஐயும் அந்த சைடு ஆட் பண்ணிட்டோம்னா மெசேஜ் ஆட் பண்ணிட்டோம்டா இப்போ இது வந்து 8 ஆயிருச்சு இது கூட இதுக்கு பக்கத்துல இருக்க அந்த 6 சேர்ந்து வராப்ல செட் பண்ணிருக்கோம் இப்போ ஏன் அப்படி வச்சேன் அப்படினா நீங்க வந்து இந்த 1 இங்க திருப்பி வச்சீங்கன்னா அதாவது VI அப்படினு சொல்லி போட்டோம்டா அது வந்து 6 அதே இத நம்ம I போட்டு V போட்டோம்டா அது வந்து 4 அத தான் இங்க காமிச்சிருக்காங்க I போட்டு 4 போட்டுட்டனா அது V போட்டுட்டனா அது வந்து 4 அதே இத அந்த V க்கு அந்த சைடு ரைட் சைடுல I போட்டுருந்தா அது வந்து 6 சோ அந்தபடி பார்த்தோம்டா நம்ம இப்போ இங்க 6 கணதியும் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம் சோ இப்போ இது இது கூடயே இன்னொன்னு ஜாயின் ஆகுற மாதிரி தான ஃபார்முலாவா இருக்கும் சோ இந்த இடத்துல நம்ம x தான் செட் பண்ணோம் ஏன்னா x உடைய வேல்யூ வந்து 10 நீங்க பாத்தீங்களா எனக்கு தெரியல நீங்க பாத்துப்பீங்க x தான வேல்யூ வந்து 10 l தான வேல்யூ 50 சோ 60 + 68 னு வர வேண்டியது இருக்கும் இப்போ இப்போ பாத்தீங்கன்னா l வந்து 50 இது வந்து 10 x வந்து 10 சோ இப்போ அது வந்து 60 இங்கட்டு வந்து 8 68 அப்படிங்கற மாதிரி வந்துச்சு இப்போ c உடைய வேல்யூ வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 இருக்கும் 100 இருக்கும் m உடைய வேல்யூ வந்து 1000 இருக்கும் இப்போ என்னன்னா c ஏ நம்ம அந்த சைடு வச்சிருக்கோம் எப்படி c ஏ நம்ம m க்கு ரைட் சைடுல வச்சிருக்கோம் அப்ப அது பிளஸ் ஆகும் அப்ப 1100ன்ற மாதிரி கணக்கு வரும் சோ c ஏ நம்ம அந்த சைடு வச்சோம்னா c m னு வச்சோம்னா அது வந்து மைனஸ் மைனஸ் ஆகும் சோ மைனஸ் ஆச்சுனா 900 தான் வரும் சோ அப்படி வச்சா தான் ஆன்சர் கரெக்டா வரும் ஓகே गाइस அதாவது நீங்க வேல்யூவ புக்க நீங்க எப்படி என்ன வைக்கலாம் ப்ரோ அது வேல்யூ ஒண்ணு தான அப்படிங்கற சொல்ல முடியாது ஏன்னா நீங்க எந்த சைடு வைக்கிறீங்களோ அந்த சைடுக்கு ஏத்த மாதிரி வேல்யூ சேஞ்ச் ஆகும் சோ அதை பாத்துக்கங்க அதனால தான் இந்த இடத்துல சி எம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் வரும் இப்போ நமக்கு டோர் ஓபன் ஆயிருச்சு இதோட அப்பர் லெவல் கம்ப்ளீட் ஆகுது சோ டடா गाइस நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ